நான்கு தலைமுறைகளாக இந்தியாவின் நம்பர் ஒன் இயற்கை மருத்துவமனை RJR மருத்துவமனை 150 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். நமது உடலில் ஏற்படும் அனைத்து வகையான நோய்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன? நோய் வராமல் தற்காத்துக் கொள்வது எப்படி? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் என்றும் இளமையோடு திகழ அழகாகவும் இருக்க இயற்கை அழகு குறிப்புகள், மருத்துவ நலன்களை தெரிந்து கொள்ள யோகா நேரம், உணவி மருந்து என்ற அடிப்படையில் மருத்துவ சமையல், அனைத்து மருத்துவ குறிப்புகள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் RJR ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனல். RJR என்றால் ஆரோக்கியம். பைல்ஸ் அப்படின்றப்போ, பைல்ஸ்னா நம்மளுக்கு மூளை பிரச்சனை. நம்மளுக்கு மோஷன் போகிற இடத்துல நம்மளுக்கு ஒரு முளை மாதிரி நம்மளுக்கு முளைச்சிட்டு மோஷன் போகிறப்ப ரத்தத்தை வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொடுத்துட்டு நம்மளுக்கு பெயின் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் நம்ம பைல்ஸ், மூலம், ஹெமரோய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா மூணே நாளில் ஈஸியாக நம்மளுக்கு சரியாகக்கூடிய ஒரு நோய் தான். ஆனால் இது வந்து நிறைய பேர் பல நாட்களாக இது அப்படியே வச்சுருந்து இது பாடியோட ஹீட் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகிறதுனால தான் அந்த சாஃப்ட் டிஷ்யூ, அதே மாதிரி அந்த வெயின் எல்லாமே வந்து வீங்கி போய் தான் நம்மளுக்கு இந்த உபாதை வந்து ஏற்படுது. மூளை சூடு குறைஞ்சது, பாடியினுடைய ஹீட் குறைஞ்சது அப்படின்னா பைல்ஸ் வந்து ரத்தம் போகிறது இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ஒரே நாளில் நம்மளுக்கு சரியாயிடும். அதே மாதிரி மூணே நாளில் நல்லா பாடி ஹீட் நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது மேலே எழும்பி போயிடும், பெயின் இல்லாமல் எல்லாமே வந்து சரியாயிடும். அந்தளவுக்கு வந்து மூலிகை மருந்துகளில் வந்து நிறைய தீர்வுகள் வந்து இருக்குது. மூலிகை மருந்துகள் எடுக்கும்போது பைல்ஸ் வந்து இமீடியட்டாக நம்மளுக்கு சரியாயிடும். ஆனால் அது நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கிரேட் டூ கிரேட் த்ரீ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கெலாம் போயிடுச்சு அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்காங்க. சர்ஜரி பண்ணாலும் திரும்ப திரும்ப பாடி ஹீட் ஆக ஆக அவங்களுக்கு திரும்ப திரும்ப அவங்களுக்கு வெளிப்பட்டுட்டே தான் இருக்கும். அதனால் இதுக்கு வந்து சர்ஜரி வந்து ஒரு நிரந்தர தீர்வு வந்து கொண்டு போய் கொடுக்காது. சர்ஜரி பண்ண பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன்லாம் ஆச்சு அப்படின்னா ஃபிஸ்டிலாக கூட கொண்டு போய் விட்டுரும். இந்த பைல்ஸில் வந்து நம்மளுக்கு கிருமிகள், சில பாக்டீரியாஸ் நம்மளுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கின்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அரித்து உள்ளுக்குள்ள தொலை மாதிரி நம்மளுக்கு போட்டு நிறைய நிறைய பிரான்ச்சஸ் கிளைகள் மாதிரி நம்மளுக்கு நிறைய ஓட்டை வந்து உள்ளே உருவாக்கும். அது கிளை மாதிரி நம்மளுக்கு அப்படியே பிரிஞ்சு போய் அப்படியே உள்ளே ஊடுருவி போயிட்டே இருக்கும். பொறை மாதிரி நம்மளுக்கு ஓட்ட போட்டுகிட்டே போகும். அது நாளடைவில் நம்மளுக்கு நிறையா ட்ராக்ட் உருவாச்சு அப்படின்னா ஃபிஸ்டுலாவாக மாறிடும். வெளியே நம்மளுக்கு கொப்பளங்கள், கட்டிகள் ஏதாவது சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆனல் பகுதிகளில் வந்து ஏற்பட்டு அதுலேருந்து சீல் வடிகிறது, ரத்தம் வடிகிறது. அதில் ஒரு சில நேரம் வந்து நம்மளுக்கு மலக்குடலுக்கும் அதுக்கும் சேனல் ஓட்டை இருந்தது அப்படின்னா மலம் அதில் அது வழியாக வெளிப்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும். நாள்பட்ட பைல்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபிஸ்டுலாவாக மாறுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த பைல்ஸ் வந்து நம்ம ஈஸியாக பாடி ஹீட்டை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா மூணே நாளில் இது எளிமையாக சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பைல்ஸ் பிரச்சனை இருந்தது அப்படின்னா மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒன்று பழைய சோறு தண்ணி இல்லாட்டி பழைய சோறு தொடர்ந்து ஒரு மூணு நாள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சரியாயிடும். அதே மாதிரி வெள்ளைப்பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளைப்பூண்டை வந்து ஒரு 10 பல் இல்லாட்டி 15 பல் வெள்ளைப்பூண்டு நெய்யில் நல்லா வதக்கிட்டு அதை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம். காலையில் எழுந்திரிச்சோடனே சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டி காலையில் ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் இது ஏதாவது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து இமீடியட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இமீடியட்டாக நம்மளுக்கு பெயின் குறையும். இன்றைக்கி நம்மளுக்கு சர்ஜரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணால் கூட அன்னைக்கு காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட பெயின் குறைஞ்சி இமீடியட்டாக சர்ஜரியை வந்து கேன்சல் பண்ணுற அளவுக்கு மனசில் வந்து தைரியமும் வலிமையும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு நம்மளுக்கு அந்த வெள்ளைப்பூடை வந்து நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பைல்ஸ் பெயினை வந்து உடனடியாக நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும். மோஷனும் நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ரொம்ப நேரமாக நம்மளுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த ட்ரபிள், தொந்தரவு, உபாதைகள் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு சரியாகும். அந்தளவுக்கு இது நல்ல ஒரு ரெமடி. அதே மாதிரி நாள்பட்ட பைல்ஸ் இருக்குது அப்படின்னா பைல்ஸ் ஃபஸ்ட்டு அறிகுறிகள் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த அறிகுறிகள் வந்து சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இப்போ பைல்ஸ் தொந்தரவு நம்மளுக்கு ஓவரா பாடியில் நம்மளுக்கு சூடு ரொம்ப அதிகமாகிறதுனால, மூளை சூடு அதிகமாகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா மூளை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வெயினும் தசைகளும் நம்மளுக்கு வந்து லூஸ் ஆகி வீங்கி காணப்பட்டு அது வந்து முளை மாதிரி நம்மளுக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து உள்ளுக்குள்ளே இன்டர்னல் பைல்ஸாகவும் சில பேர்த்துக்கு டெவலப் ஆகும். சில பேர்த்துக்கு வெளி மூலமாக எக்ஸ்டர்னல் பைல்ஸாகவும் சில பேர்த்துக்கு டெவலப் ஆகும். அதே மாதிரி இந்த மூலத்தினுடைய தன்மை, மூலத்திலேருந்து ரத்தம் வடியுதா, சீல் வடியுதா, மூலம் வந்து முளையாக இருக்கா, இந்த மாதிரி அதனுடைய தன்மையை பொறுத்து சித்த மருத்துவத்தில் வந்து மூலம் வந்து 21 வகையாக வந்து நம்ம பிரிக்கிறோம்.
மூலம் வந்து வாதத்தினால உருவானதா, பித்தத்தினால உருவானதா, கபத்தினால உருவான மூலமா அப்படின்னு சொல்லி, தொந்தத்தினால ரெண்டு குற்றமும் கலந்ததுனால உருவான மூலமா அப்படின்றத வச்சு 23 வகைகளா மூலம் வந்து நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். அந்த 23 அந்த 21 வகையான மூலமும் நம்மளுக்கு வந்து தீரக்கூடிய மூலம்தான். அப்போது இந்த மூலம் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து என்னென்ன உபாதைகளை நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மோஷன் போகிறப்ப நம்மளுக்கு வந்து வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மோஷன் வந்து கடினப்பட்டு ரொம்ப ஹார்டாக போகும். பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கனால, மூலமும் சூடாக இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா, மோஷன் வந்து வறண்டு கெட்டியாக இருகலாக நம்மளுக்கு ரொம்ப கடினப்பட்டு, சில பேர்த்துக்கு வந்து ஆட்டினுடைய மலம்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கூட சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப கடினமாக ஹார்டாயிரும். அப்போ வந்து ஹார்டாச்சு அப்படின்னா வெளிப்படுறதுக்கு அது வந்து ரொம்ப சிரமப்படும். ஸோ அந்த டைம் வந்து நம்மளுக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸை, சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுவர்களை நம்மளுக்கு வந்து இரிட்டேட் பண்ணி விட்டுட்டாலோ இல்லை கிழிச்சு விட்டுட்டாலோ நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். மோஷன் கழிக்கிறப்போ வலி ஏற்படும். ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அந்த பெயின் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நாள்பட்டு நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் மூல பிரச்சனை நம்மளுக்கு வரும். நாள்பட்டு நம்மளுக்கு டயரியா தொந்தரவு அடிக்கடி ரெகுலராக இருந்தாலும் நம்மளுக்கு மூல பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். சாப்பாட்டில் வந்து நம்மளுக்கு சரியான அளவு ஃபைபர் கண்டென்ட்டு இல்லாத உணவுகள், தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறதுனால, பழங்கள் சரியாக சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு மூல தொந்தரவுகள் வரும். அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் மூல தொந்தரவுகள் வந்து ஏற்படும். ஏன்னா பாடி ஹீட் ஆகி மூல தொந்தரவுகள் ஏற்படும். ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மலம் கழிக்கிறதுல நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். அந்த இடத்துல உட்காரும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி உறுத்தல் இருக்கும். உட்காரும்போது கடுத்து வலிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பேர்த்துக்கு வந்து பிளட்டு வந்து சில பேர்த்துக்கு கசிய ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு அந்த ஆசன வாய் பகுதிகளை சுற்றி அரிப்பு வந்து சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நமைச்சல் சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு அந்த இடம் ஃபுல்லாக ஹீட்டாக வெந்து போய் சில பேர்த்துக்கு இருக்கும். ஆசன வாய் பகுதி பார்த்திங்கன்னா அப்படி வெந்து போய் வீங்கி ஒரு சில பேர்த்துக்கு காணப்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி உபாதைகள்லாம் மூல தொந்தரவுகளில் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மூலத்தை வந்து நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன கிரேடில் இருக்குது, எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு முளை மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து உள்ளே ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், வெளிப்படையாக ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கும் கிரேட் ஒன்னில். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பிளட் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா மோஷன் வந்து டைட்டாக போகிறப்ப திடீர்னு அதில் வந்து ஏதாவது இரிட்டேஷன்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ப்ளீடிங் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், பெயின் இருக்கும். ஏதாவது காரமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா எரிச்சல் வந்து ஏற்படும். மோஷன் போகிற இடத்துலையும் அவங்களுக்கு எரிச்சல் வந்து ஏற்படும். வயிற்றுக்குள்ளேயும் நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுத்தி விடும். காரம் சாப்பிட்டா சுத்தமாக ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஒன்று டயரியா போகும். இந்த மாதிரி டயரியா போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, மூலப்பகுதிகளில் வந்து எரிச்சல் தாங்க முடியாத அளவுக்கு எரிச்சல் வந்து இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். கிரேடு 2 பார்த்திங்க அப்படின்னா, அந்த மூலம் வந்து நம்மளுக்கு இதாக இருக்கிறது, நம்மளுக்கு முளை மாதிரி இருக்கிறது, உள்பகுதியிலையும் இருக்கும், லைட்டாக ஒரு சில பேர்த்துக்கு வெளியேறவும் செய்யும். வெளியேறிட்டு மோஷன் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தானாகவே அது வந்து உள்ளே போயிடும். கிரேடு 4 பார்த்திங்க அப்படின்னா, அந்த மூலம் இருக்கிறது, அந்த நம்மளுக்கு வந்து வீங்கி இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்கள், அந்த டிஷ்யூஸு எல்லாமே வந்து நம்மளுக்கு வெளியேறி வரும். அதுக்கப்புறம் மோஷன் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, கை வச்சு தள்ளி விட்டாங்க அப்படின்னா அதுவாக தானாக உள்ளே போயிடும். இது வந்து நம்ம கிரேட் 3 அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிரேட் 4 மூலம் வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவில் இருக்குது, ரொம்ப நாள் அந்த தொந்தரவுகள்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கிரேட் 4 போயிடும். நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த மூலம் வந்து நம்மளுக்கு வெளியே நம்மளுக்கு தொங்கியே காணப்படும். சில பேர்த்துக்கு இது வந்து எக்ஸ்டர்னல் பைல்ஸாகவும் சில பேர்த்துக்கு காணப்படும். உள் மூலமும் நம்மளுக்கு வெளியே நம்மளுக்கு பெருசாக வீங்கி நம்மளுக்கு வெளி அளவுக்கு நம்மளுக்கு தொங்கி காணப்படும். இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, மூலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருக்கிறது எல்லாமே வந்து அதனுடைய பிளட் சப்ளை கட் ஆகி அது உதிர்ந்து கீழே விழுந்துடும். சரிங்களா, சின்ன மூலமாக இருக்குது அப்படின்னா அது வந்து அமுங்கி உள்ளே போயிடும். அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. ரொம்ப க்ரானிக்காக இருக்கவங்க வந்து ஒரு 1 மெடிசன் எடுக்கணும். இனிஷியல் ஸ்டேஜில் மூல பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது 3 ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டுலாம், பூரணமாகவும் சரி பண்ணி கொண்டுலாம். எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் நம்ம பூரணமாக நம்ம சரி பண்ணி கொண்டுலாம். ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் உடைய யூடியூப் சேனலில் இன்னும் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள், மருத்துவம், ஆரோக்கியம், வாழ்வியல் சார்ந்த நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் மட்டுமே இந்த சேனலில் இருக்க போது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.